பாதிக்கப்படாமல் இருக்க என்ன செய்யலாம்? மொபைல் ஃபோன் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதிகம் என்பதே உண்மை. அப்படியாக மொபைல் ஃபோன் மூலம் பாதிக்கப்படாமல் இருக்க என்ன செய்யலாம் என்பதை நான் இங்கு தொகுக்கின்றேன். உறக்கம். பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோன் பயனாளிகள் உறங்கும் போது தங்களது அருகாமையிலேயே மொபைலை வைத்துக் கொள்கின்றனர். இதை தவிர்த்து உறங்கும் போது மட்டுமாவது கைபேசியை தொலைவில் வைப்பது நல்லது. குறுந்தகவல். அழைப்புகளில் பேசுவதை குறைத்து முடித்தவரை குறுந்தகவல் அனுப்பலாம். இதன் மூலம் மனித உடலில் ஏற்படும் பாதிப்புகள் அதிக அளவு குறையும். ஸ்பீக்கர். குறுந்தகவல் அனுப்ப முடியாது, நிச்சயம் அழைப்புகளை மேற்கொள்வோம் என்பவர்கள் பாதுகாப்பான ஹெட்செட் அல்லது ஸ்பீக்கர் மோடு பயன்படுத்தலாம். ஃப்ளைட் மோடு. மொபைல் ஃபோனை வாரம் ஒரு நாள் மட்டுமாவது ஃப்ளைட் மோடில் வைக்கலாம். குறைந்த அளவு சிக்னல் இருக்கும்போது மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தக்கூடாது. பயணம். பயணிகளின் போதும் வாகனங்கள் செல்லும் போதும் மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறான நேரங்களில் அதிகப்படியான சிக்னல் பரிமாற்றம் அதிகளவு பாதிப்பினை ஏற்படுத்தும். அழைப்பு. அழைப்புகளை மேற்கொள்ளும் போது மறுபக்கம் இருப்பவர் அழைப்பை ஏற்கும் வரை மொபைலை சற்றே தூரமாக வைத்து கொள்ளலாம். உடல். முடிந்தவரை மொபைல் ஃபோனை உடல் அருகில் வைப்பதை தவிர்க்க வேண்டும்.